ஆயில் ஃபுட்டே வேணாங்க, ஆயில் இருக்கிறத சாப்பிட்றதுனால தான் எனக்கு எடை கூடி போச்சு, ஆயில் சாப்பிட்றதுனால தான் இரத்த கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு அப்படின்னு நிறைய பேசாத நபர்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படி எண்ணெய் வந்து ஒரு பெரிய பாதகமான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணெயில் பெரிதாக தவறு கிடையாதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஆயில்னால் விஷம் கிடையாது, ஆயிலினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு நம்ம வந்து பாரதிதாசன் கவிதையில் கூட சொல்லுவாங்க, அதாவது சாப்பிட்டு முடித்து கை கழுவும் போது கையில் தண்ணீர் படாத அளவுக்கு எண்ணெய் வழியும் அப்படிம்பாங்க. சாப்பிடும் பொழுது அந்த சோறு உருண்டை வாய்க்குள்ளே போகிறப்ப கை வழியாக, கையின் பின்னங்கையின் வழியாக நெய் வழிந்த மாதிரிலாம் கவிதை வந்து எழுதியிருக்கதை நம்ம படிச்சிருப்போம். ஒரு பெரிய விருந்தோம்பலில் ரொம்ப நெய் ஊற்றி சாப்பிட்றதை வந்து மிக சிறப்பான ஒரு விருந்தோம்பலாக அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் நம்ம இலக்கியங்களில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அப்படி இன்றைக்கு நம்ம சாப்பிட முடியாது. அன்றைய வாழ்வியல் வேறு, அன்றைய உடல் வாகு வேறு, அன்றைய சுற்றுச்சூழல் வேறு, அன்றைய மனம் வேறு. ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான வாழ்வியல்ல, சூழல் மாசுபட்டு இருக்கிற வாழ்வியல்ல, உடல் இயங்கியல் உடல் உழைப்பு குறைந்திருக்கிற வாழ்வியல்ல, நம்ம எண்ணெயை குறைச்சித்தான் சாப்பிடணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எண்ணெயே வேண்டாம், எண்ணெயே நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறதும் மிக தவறான ஒரு விஷயம். குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்த்து கொண்டு தான் வரணும். ஏன் முக்கியமாக சேர்க்கணும் அப்படின்னா, எண்ணெயில் சில விட்டமின்கள் எண்ணெய் பொருட்களில் தான் கரையும், ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் அப்படிம்பாங்க. சில உயிர் சத்துக்கள் சில விட்டமின்கள் வந்து தண்ணீரில் கரையக்கூடியது, அது வந்து நம்ம சாப்பாடோட தண்ணீரோடு சேர்த்து சாப்பிடும்போது அது கரைந்து ரத்தத்தில் போயிடும். ஆனால் ஃபேட் சொல்யூபிளாக இருக்கக்கூடிய விட்டமின் எண்ணெய் பொருளே காட்டலைன்னா அதுவும் நம்ம உடம்பில் சேராமல் கரையாமல் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் அளவுக்கு நம்ம எண்ணெய் சாப்பிடணும். குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில், சிறு குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில், ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அன்றாடம் கொஞ்சம் நெய் சாப்பிட்றதுல தவறு இல்லை. அவர்கள் நெய் வந்து குறைந்த அளவில் சாப்பாட்டில் வந்து சேர்த்து கொள்ளலாம். வேறு எண்ணெய்களும், கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நெய்க்கு இணையாக பயன்பட வேண்டிய ஒரு பொருள் தான், அதை வந்து சாப்பாட்டோடு சேர்த்து கொள்ளலாம். வளர வளர தான் நமக்கு வந்து ஒரு 25 வயது தாண்டினதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து குறைவாக இருக்கிற பருவத்தில், ஏன்னா சின்ன குழந்தைகள் விளையாடுற அளவுக்கு விளையாட்டு இல்லை, நம்ம வந்து உடல் உழைப்பு நம்ம அலுவலகத்துக்கோ எதுக்கு போகிறதுனாலும் பஸ்ஸில் கார்லன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. அதனால் எண்ணெய் எந்த நபருக்கு, எந்த வேலை செய்பவருக்கு, எந்த வயோதிகருக்குங்கிற பொறுத்த அளவில் அதனுடைய அளவு மாறுபடும். அதை விடுத்துட்டு மொத்தமாக எண்ணெயை விடுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எண்ணெயில் சில வகையான நல்ல பொருட்களும் இருக்குது. நிறைய இப்போ ஒரு சில இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீனில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் வந்து மிக அதிக அளவில் ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்குது. அதே ஒமேகா 3 ஒமேகா 6 வந்து ஃப்ளாக் சீடுன்னு சொல்லக்கூடிய சணலில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளாக் சீடை வந்து நம்ம நாள்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க, அதாவது இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய்கள் இருக்கிறவங்கலாம் அந்த ஃப்ளாக் சீட் பயன்படுத்த சொல்கிறாங்க. இந்த ஒமேகா 3 ஒமேகா 6 வெறும் ஃப்ளாக் சீட்லேயோ மீன் எண்ணெயில் மட்டும் கிடையாது, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வட இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய கடுகு எண்ணெயில் கூட நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் அரிசி தவிட்டு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ரைஸ் பிராண்டில் கூட இந்த எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பல நல்லது செய்யக்கூடிய பொருட்களும் அந்த எண்ணெய்களில் இருக்குது. அது வந்து நம்ம உடலினுடைய அன்றாட மெட்டபாலிசத்துக்கு அந்த எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும். சரி, இப்போ எண்ணெயை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நிறைய மாற்று இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம பொதுவாக எண்ணெயை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தாளிசம் பண்ணும்போது பயன்படுத்துகிறோம். ஒரு சமையலை வந்து முடிச்சுட்டு நிறைய காய்கறிகளையோ கீரைகளை வேக வைத்துட்டு அதை கடைசியாக அந்த வெந்த பொருளை வந்து பரிமாறுவதற்கு முன்னாடி வந்து தாளிச பொருட்களோடு சேர்த்து எண்ணெயில் தாளித்து அதுக்கப்புறம் அதை வந்து சேர்த்து கொள்ளணும். இதே வெளிநாடுகளில் அந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, சீசனிங்காக தான் பயன்படுத்துவாங்க. அந்த எண்ணெயை வந்து நல்ல காய்கறி துண்டுகள்லாம் வேக வச்சு எடுக்கிறாங்க, இல்லை பச்சை காய்கறி துண்டுகளாக வைக்கிறாங்க, இல்லை பழத்துண்டுகள் வைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே சீசனிங்காக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவர்கள் நாட்டு எண்ணெயை வந்து மேலே விட்டு அதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பெரும்பாலும் கிடையாது, நம்ம எண்ணெயை நேரடியாக வந்து மிளகா பொடியில் போட்டு சாப்பிடுவோம், சில நேரங்களில் உளுந்தங்களியில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவோம். அதை தாண்டி பொதுவாக எண்ணெயை வந்து நம்ம சமையலோடு சேர்த்து தான், காய்கறிகளை வேக வச்சோ இல்லைன்னா வந்து அந்த தாளிசம் பண்ணுவதற்கோ மட்டும்தான், இல்லை மிளகா பொடியில் போட்டு தான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம்.
அதனால் எண்ணெய் பயன்படுத்தும் விதமும் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் வேறு வேறுபட்டு இருக்குது. இந்த மாதிரி தாளிசம் பண்ணும்போது மட்டும் குறைவாக சேர்க்கக்கூடிய எண்ணெயில் பெருசாக பிரச்சனை கிடையாது. இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம், வெண்டைக்காயை எண்ணெயிலேயே போட்டு வதக்குனா அது தவறு. ரொம்ப எண்ணெயை அது நிறைய குடித்து அப்புறம் இல்லை உருளைக்கிழங்கு பொரிக்கிறாங்கன்னா எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறது தவறு. அதை நல்லா ஸ்டீம் குக்காக ஆவியில் வெந்த மாதிரி வேக வைத்து விட்டு கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறதுல பெரிதான அளவில் எண்ணெய் சேர்ந்துடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம குறைந்த அளவில் எண்ணெய் சேர்க்கறதுல பெரிய தவறு இருக்காது. ஒருவேளை நம்மளுக்கு வந்து இரத்த கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மருத்துவர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதிக அளவில் இரத்த கொழுப்பு இருக்குது, நீங்கள் எண்ணெயை குறைச்சிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவர்கள் வந்து எண்ணெயை மிக குறைந்த அளவில் சேர்க்கலாம். அப்பொழுது கூட விலங்கு கொழுப்புகள் தான் நேரடியாக கொலஸ்ட்ராலை சேர்க்கறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எண்ணெயிலையா கொலஸ்ட்ரால் இருக்குது, எண்ணெய் கொலஸ்ட்ரால் சேர்ந்து தேங்காய் எண்ணெயாக கொலஸ்ட்ரால், நல்லெண்ணெயாக கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு தவறான கற்பிதம் சொல்கிறாங்க. அது தப்பு. அதாவது நேரடியாக தாவர எண்ணெய்கள் கொலஸ்ட்ரால் கொடுக்காது, விலங்கு எண்ணெய்கள் தான், நெய் எடுத்துக்கிட்டாலும் சரி புலால் உணவினுடைய கொழுப்பும் சரி அது நேரடியாக கொலஸ்ட்ராலை நமக்கு கொடுக்கும். தாவர எண்ணெய்களான இப்போ நிலக்கடையிலேருந்து எடுக்கிறது இல்லைன்னு தேங்காயிலேருந்து எடுக்கிறது, இதில் கொழுப்பு அமிலங்கள் இருக்கும், அது நேரடியாக கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்கக்கூடியவை கிடையாது. அவை அந்த கொழுப்பு அமிலங்கள் சரியாக எரிக்கப்படாமல் சரியாக ஜீரணிக்கப்படாமல் போகும் பொழுது கொலஸ்ட்ராலுக்கும் அந்த இரத்த கொழுப்பை படிவதற்கும் கூடுதலாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எல்லா எண்ணெய்களும் கேடு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம இரத்த கொழுப்பு கூடுதலாக இருக்குதுன்னு மருத்துவர் சொன்னாங்கன்னா புலால் உணவுகளையும் இந்த விலங்கின கொழுப்புகளையும் தவிர்க்கணுமே ஒழிய மற்ற எண்ணெய்களை குறைந்த அளவில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறதுல தவறே கிடையாது.